ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாகக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பாகக்காய் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து பாகக்காயை சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம மாவெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்க போகிறோம். கடலை மாவு எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து சீரகம் சோம்பும் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பவுடர் தான் இது. அடுத்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து மல்லித்தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பாகக்காய் மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாகக்காயை அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தெளிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து அந்த பாகக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து சீக்கிரமே கலர் வந்துடும், உள்ளே வந்து பாகக்காய் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்காது. அதனால் மீடியமாக வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கோட்டானது மாதிரி இருக்காது. பாகக்காயில் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா மொறுப்பு மொறுப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பாகக்காய் ஃப்ரையை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.